உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்மள்கிட்ட எப்போ எல்லாரும் சொல்வாங்க தெரியுமா, நல்லவங்களா இருக்கணும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு. எதுக்காக நல்லவங்களா இருக்கணும்? அதற்கு நம்முடைய ஔவை சித்தர் அல்லது ஔவையார் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அதாவது தொல்லுலகில் ஒருத்தர் நல்லவராக இருந்துட்டா கூட போதும், அவங்களுக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான பாடல், சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படிங்கிறாங்க ஔவையார். எல்லாருக்கும் தூக்கி வாரி போடும், இது என்னது சாதி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் ஔவையார் எப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு ஆரம்பித்து அவங்க எங்கே கொண்டு போய் முடிக்கிறாங்க தெரியுமா? இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்றாங்க. இதுதான் அவங்க பார்க்குற ரெண்டே சாதி. இட்டார் பெரியோர் அப்படின்னா எதை இட்டார்? யாராவது கேட்டால் அவங்களுக்கு காசு இட்டார் அது மட்டுமா அப்படின்னா இல்லை, நல்வார்த்தை இட்டார், நற்செயல்கள் இட்டார், நல் எண்ணங்கள் இட்டார் யாரோ, நல்ல அன்பை இட்டார் யாரோ, நல்ல கருணையை இட்டார் யாரோ, நல்ல காருண்யத்தை இட்டார் யாரோ, அவர்கள்தான் பெரியவர்கள், அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். முடிஞ்சு போச்சு. இதை தவிர சாதி சழக்குன்னு போட்டு நம்ம மண்டையை குழப்பிக்கவே வேண்டாம். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஔவை குறள், ஔவை சித்தர் பாடல்களின் குறளுக்கு என்ன தெரியுமா சிறப்பு? அத்தனை சித்தர்கள் படித்தோம்ல, அத்தனை சித்தர்கள் தெரிந்து கொண்டோம் அல்லவா. தமிழறிஞர்கள் சொல்கிறார்கள், தமிழ் சித்தர்கள் அத்தனை பேரின் பாடல்களுக்குமான ஒற்றை திறவுகோல் என்று நம்முடைய ஔவை சித்தரின் பாடல்களைத்தான் சொல்கிறார்கள். மற்ற சித்தர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, மற்ற சித்தர்களை வாசிப்பதற்கு முன்பு நாம் வாசிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, நாம் கையில் எடுக்க வேண்டிய சாவி திறவுகோல் எது என்றால் ஔவை சித்தரின் குறள் என்று தமிழறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஔவை சித்தரின் பாடல்கள் இன்றைக்கும் நம்முடைய மனதை திறக்க இருக்கின்றன. அந்த திறவுகோலை இப்போது திறந்து பார்க்கலாம், அந்த திறவுகோலால் நம்முடைய மனசை திறந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஔவை சித்தரின் பாடல்கள். செல்லல் நிகழல் வருங்காலம் மூன்றினையும் சொல்லும் மௌன தொழில், பஞ்சில் படுபொறி போல பறந்திருந்து துஞ்சாது ஞானச்சுடர், இமைப்பில் பறந்தங்கு ஒடுங்கிடும் மின்போல் நமக்குள் சிவம் செயல் நாடு, அண்டத்திலும் இந்தவாறென்று அறிந்திடு பிண்டத்திலும் அதுவே பேசு. மூன்று காலம் இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய ஔவை சித்தர் நமக்கு சொல்றாங்க. செல்லல் நிகழல் வருங்காலம், செல்லல்னா ஏற்கனவே முடிஞ்சு போன அந்த காலம், நிகழல்னா நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம், வருங்காலம் மூன்றினையும் எது சொல்லும் அப்படின்னா மௌனத்தை கடைபிடித்தால் அது நமக்கு உணர்த்தும் அப்படிங்கிறாங்க. எப்படி? எல்லா சித்தர்களும் சொன்னதும் அதுதானே, மௌனத்தை நம்முடைய வார்த்தையாக நாம் பேச வேண்டும். வார்த்தைகளிலிருந்து வெளியே வந்து மௌனத்தை மட்டுமே நாம் பேசினால் நமக்குள் அந்த குவி நிலை வரும், வேற ஒன்றும் இல்லை. டைக்ரெஷன் டைவர்ஷன் அப்படிங்கிறது இல்லாமல் டெடிக்கேஷன் என்பது ஒன்று வர வேண்டும் என்றால் வார்த்தைகளை நாம் விளக்க வேண்டும். ஏன் அப்படின்னா வார்த்தைகள் சொல்லுவதன் மூலமாக நம்முடைய சிந்தனை விரயமாகிறது, செயல் விரயமாகிறது, பலருக்கும் நாம் பலவற்றை விளக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் மனசுக்குள் ஒரு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு அதை நோக்கி மௌனமாக நடை போட்டால் அது கொடுக்கின்ற வல்லமை, வார்த்தைகள் விரயமாகாததால் நம்முடைய வல்லமையும் விரயமாகாது. அதனால் தான் நம்முடைய ஔவையார் சித்தர் சொல்கிறார், செல்லல் நிகழல் வருங்காலம் மூன்றினையும் காட்டும் அந்த மௌன தொழில் அப்படிங்கிறாங்க. எனவே எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் மௌனத்தை நாம் முதன்மை தொழிலாக கை கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஔவையார் சித்தர் சொல்லுவது நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய சித்தாந்தம். அடுத்த குறள் பாவை பாருங்கள். பஞ்சில் படுபொறி போல பறந்திருந்து துஞ்சாது ஞான சுடர். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு உவமை. பஞ்சில் படுபொறி போல பறந்திருந்து துஞ்சாது ஞான சுடர் அப்படிங்கிறாங்க. பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அப்படி நெருப்பை பக்கத்தில் கொண்டு போய் வச்சாலே உடனே பற்றிக்கிட்டு எரியும்ல,
அப்போது அந்த நெருப்பின் சக்தி அந்த பஞ்சுக்குள் எப்போதும் நிலைத்திருக்கு. பஞ்சு பார்த்தா வெறுமையாக வெண்மையாக அமைதியாக சாஃப்டாக உட்கார்ந்துருக்கு. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்போதும் நீக்கமர எது நிறைந்திருக்குன்னா, நெருப்பை பக்கத்தில் கொண்டு போனால் அது அப்படியே பற்றி கொண்டு எரிகிறது அல்லவா. அப்போ அந்த நெருப்பால் எரிகின்ற சக்தி அந்த பஞ்சுக்குள் எப்போதும் பொதிந்திருக்கு. ஆனால் அந்த பொதிந்திருக்கின்ற அந்த நெருப்பு சக்தி நம் கண்ணுக்கு தெரிவதில்லை இல்லையா. அதே மாதிரி அந்த ஓமையை அப்படியே நமக்கு பொருத்தி பாருங்கள். நாம் எல்லோரும் பஞ்சு பொதியாக இருக்கிறோம். இறை என்கின்ற உணர்வு, அந்த இறை தேடல் என்கின்ற அந்த தெளிவு நமக்கு எப்போது வருகிறதோ, அந்த ஒற்றை நொடியில் நாம் அத்தனை பேரும் ஞான வெளிச்சமாக ஞான பஞ்சு பொதியாக மாறிவிடுவோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு அவ்வை சித்தர் சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப எல்லா நேரமும் அந்த தேடலிலேயே இருங்கள். பஞ்சை போன்று ஒரு தேடலிலேயே இருங்கள். அப்போது அந்த ஞான பிழம்பு நம் பக்கத்தில் வரும்போது நாம் முற்ற முழுக்க அந்த காலாக்கினியை போல் வெளிச்சமாகி விடுவோம் என்று சொல்கிறார். அடுத்த குரல் பாருங்க. இமைப்பில் பரந்தங்கு ஒடுங்கிடும் மின்போல் நமக்குள் சிவம் செயல் நாடு. இமைப்பில் பரந்தங்கு ஒடுங்கிடும் மின் போல் அப்படிங்கிறாங்க. கண்ணை இமைக்கிறோன்னு வைங்களேன், நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், கண்ணை கொஞ்சம் இமைச்சு மூடினா உள்ள கருமை தெரியுது அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய அவ்வை சித்தர் அப்படி சொல்லலை. கண்ணை இமைக்கும் போது வெளியே மின்னலாக இருக்கின்ற அந்த வெளிச்சத்தை நம் கண்ணுக்குள் பாய்ச்சி கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வித்தியாசமான ஒரு சிந்தனை பாருங்கள். இதை வேறு விதமாகவும் தமிழறிஞர் சொல்கிறார்கள். அந்த மின்னல்ங்கிறது ஒற்றை நொடி தான் வருது, ஆனால் அது மிகப்பெரிய வெளிச்சத்தை உலகுக்கு கொடுக்கிறது அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒற்றை நொடி மின்னலை நாம் கண்ணுக்குள் வைத்து உள்ளுக்குள்ளே பாய்ச்சி கொள்கிறோம் அல்லவா. அப்படி இறை என்கின்ற அந்த உணர்வை நமக்குள் பாய்ச்சி கொள்ள வேண்டும். அப்படி நமக்குள் பாய்ச்சி கண் வழியாக உள்ளே அனுப்பி மனசுக்குள் நிறைத்து கொண்டால், அதன் மூலம் நாம் அத்தனை பேரும் நடமாடும் மின்னலாக, ஒற்றை நொடி மின்னலாக இல்லை, நீடித்து இருக்கக்கூடிய மின்னலாக உலகுக்கு வெளிச்சம் தருவோம், நாமும் அந்த வெளிச்சத்தை பெறுவோம் என்பதாக ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனை. அடுத்த ஒரு குரல். அண்டத்திலும் இந்தவாறென்று அறிந்திடு, பிண்டத்திலும் அதுவே பேசு. அண்டத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது, ஐம்பூதங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறோம், இறை அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்படின்னா அதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது. ஏன்னா நாம் பிறந்தது எப்படி, ஒரு உயிர்த்துளியில் ஐந்து பூதங்களும் இணைந்து தான் நாம் உருவாகி இருக்கிறோம். அப்படின்னா நாம் தான் இறை, நாம் தான் ஐம்பூதத்தின் தலைமை. எவ்வளோ வித்தியாசமாக சொல்கிறாங்க பாருங்கள். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் என்னும்போது, அண்டத்தில் இறை இருக்கதாக நம்புகிறோம் அல்லவா. அப்படின்னா அது நமக்குள்ளும் இருக்கிறது என்பது தானே நிஜம். அதைத்தான் நம்முடைய அவ்வை சித்தர் சொல்கிறார். நம்முடைய இருப்பை, நம்முடைய உடம்பை, நம்முடைய சுவாசத்தை, நம்முடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தி கொண்டால் அதுதான் இறைமை என்று ரொம்ப எளிமையாக சொல்லித்தருகிறார். இருந்து பார்ப்போம், எளிமையாக இருந்து பார்ப்போம். அதுதான் இறை உணர்தலின் உச்சம் என்று நிச்சயமாக நம்பலாம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.